வணக்கம், நான் கௌஷிக் பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம ஓம் சக்தி இண்டஸ்ட்ரீஸ்னு கும்பகோணத்தில் ஒரு ஷாப் வச்சுருக்கோம். இங்கே வந்து அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ஒரு சின்ன விவசாயிகளுக்கும் மிடில் கிளாஸ் விவசாயிகளுக்கும் என்ன தேவைப்படுமோ அவங்களுக்கான பேசிக் மிஷின்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ மேட்ச் சீடிங்லேருந்து ஆரம்பித்து அது வந்து களை எடுக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரெஷ் கட்டர் அட்டாச்மெண்ட் வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்காக வந்து நம்ம டெல்டா ரீஜன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பேசிக்காக நம்ம வந்து ஃபுல்லாக பேடி விவசாயம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேடி விவசாயத்துக்கு தேவையான களை எடுக்கிற கருவியிலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இதனில் வந்து நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து கோனாவீடர் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோனாவீடர் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து நம்ம பழைய கோனாவீடர் பார்த்திங்கன்னா 100 குழி தான் பழைய கோனாவீடர் வச்சு தள்ள முடியும். இப்போ வந்து அதே நம்ம கோனாவீடர் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்க கோனாவீடர் வச்சு ஒரு ஆள் வந்து சர்வசாதாரணமாக 2 ஏக்கர் தள்ளுற மாதிரி நம்ம வந்து சிம்பிளைஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம அதே மாதிரி வந்து புழுதிக்கும் வந்து கலப்பு லான்ச் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இப்போது நம்ம பார்த்திங்கன்னா இது அணியில் வந்து மேனுவல் இதில் வந்து இது ரெண்டும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ப்ரஷ் கட்டரில் மாடல் பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வீடர்ஸ் வந்து மல்டி டைப் ஆஃப் வீடர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃபெர்டிலைசர் சீடர்னு சொல்லி சொல்லுவோம் இதை. இது வந்து இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. இது வந்து நம்ம ஃபெர்டிலைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சீடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நேரடி தெளிப்பு பண்ணுறாங்கன்னா நேரடி தெளிப்பு பண்ணுறவங்களுக்கு அது நேரடியாக விதை தெளிக்கிறதுக்கு. இப்போ மல்டி சீடு இப்போ யாரு நெல்லுன்னு மட்டும் இல்லாமல் நம்ம மல்டி சீடுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது எள்ளு தெளிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம சிறு பயிர் இந்த மாதிரி எந்த பயிராக இருந்தாலும் நம்ம வந்து தெளிச்சிக்கலாம். இது வந்து அடி உரம் வைக்கிறது. இந்த அதே மாதிரி இங்கே இருக்கிறது அடி உரம் வைக்கிறதுனா நமக்கு இந்த கரும்பு சோளம் இந்த மாதிரி பயிருக்கு வந்து அடி உரம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா நம்ம யூரியா டிஏபி அந்த மாதிரி வந்து ஃபெர்டிலைசர் நம்ம என்ன ஃபெர்டிலைசர் நம்ம பண்ணுறோமோ அதை ஃபெர்டிலைசர் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து 15 kg கெப்பாசிட்டிங்கிறதுனால நம்ம ஒரு தடவை நம்ம வந்து கரைக்கு வந்து எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. மொத்த இதையும் வந்து நம்ம வந்து அங்கேயே வச்சு நம்ம பண்ணிக்கிற மாதிரி ஒன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஃபில் அந்த 15 kg முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஃபீல்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போனால் போதும். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுதான் வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ அதெல்லாம் டபுள் ரோ கோனாவீடர் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். 7 HP வீடர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் தான் போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ப்ரைஸுக்கு நம்ம இங்கேயே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் மிஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். எங்களோட மெயின் இதுவே வந்து எங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும், பட் வந்து இது ப்ராப்ளம்ஸும் சொல்யூஷனும் வந்து ஒரு ஃபீல்டுக்கு போனால் தான் அதோட ப்ராப்ளம்ஸும் சொல்யூஷனும் இருக்கும். ஸோ வந்து ஒரு விவசாயியோட விவசாய வயலில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வு காண்றதுதான் எங்களோட மெயின் வந்து இதுவாக இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் 40 R&D மேலே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட கம்பெனிஸ் வந்து இதே வந்து இதே வேலையாக வந்து ஒரு 29 வருஷமாக நாங்கள் வந்து இதே வேலையாக பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் எங்களோட மெயின். இது எங்களுக்கு ஃபார்மரோட வந்து சொல்யூஷன் தான் எங்களுக்கு வந்து மெயின். அதுக்கான மிஷின்ஸ் தான் நாங்கள் வந்து இத்தனை வருஷமாக வடிவமைச்சிட்ருக்கோம். இனிமேட்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். வந்து கோனாவிடர் இங்கே சின்ன இதாக இருக்கிறது வந்து 6 inch கோனாவிடர், பெருசாக இருக்கிறது வந்து 8 inch கோனாவிடர். நம்ம நெல் வயலில் களை எடுக்கிறதுக்காக உள்ளது. மிஷின் அளவுக்கு ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணால் நமக்கு வந்து களை வந்து சீக்கிரம் கட்டுப்படுத்த முடியும். அதுக்காக இந்த கோனாவிடர் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ப்ரஷ் கட்டரில் அட்டாச் பண்ணுற வீடர். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை கிளறி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. ப்ளஸ் ப்ரஷ் கட்டர் வந்து நம்ம பேசிக்காக நமக்கு தேவைப்படுற ஒரு 6 அட்டாச்மெண்ட்டோடு நம்ம வந்து ப்ரஷ் கட்டர் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து சும்மா பேருக்கு அட்டாச்மெண்ட் கொடுக்குறோன்னு இல்லாமல் நம்ம வந்து ப்ரஷ் கட்டர் கொடுத்தோம்னா அது வந்து உங்களுக்கு அந்த 6 ப்ராடக்ட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரஷ் கட்டரோட அந்த அட்டாச்மெண்ட்டை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் பிளேடு, இது ஒரு டைப் ஆஃப் பிளேடு. இது வந்து புழுதிக்கு ஓட்டுறது. நம்ம புழுதி வயலில் இப்போ இந்த பருத்தி இந்த சோளம் கம்பு இந்த மாதிரி பிளான்டேஷன் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து நம்ம களை எடுக்கிறதுக்காக அந்த வீல் வந்து ஒரு 6 டைப் ஆஃப் வீல் இருக்குது. அதை வந்து நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம 7 HP வீடர். நம்ம வாழைத்தோப்பு மாங்கொல்ல இந்த மாதிரி இருக்கிற இதுக்கு வந்து நம்ம களை எடுக்கிறதுக்காகவும் பாறை அணைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்க டபுள் ரோ கோனாவீடர். இது நமக்கு ரொம்ப சிம்பிள்ஃபையாக இருக்கும், ஈஸியாக வந்து நம்ம மிஷின் வச்சு பண்ணக்கூடிய வேலையை வந்து இது வந்து சீப்பர் காஸ்ட்டில் நம்ம 2 ரோ வந்து ஈஸியாக களை எடுக்கலாம். இதுதான் வந்து மேட்ச் சீடரு. இது வந்து நம்ம மிஷின் அளவுக்கு பாயநாத்தாங்கல் விடுறதுக்கு வந்து இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து பாயநாத்தாங்கல் விட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். என் பேர் கௌஷிக் பாரதி. ஓம் சக்தி இண்டஸ்ட்ரீஸ் கும்பகோணம் LBS ரோட்டில் இருக்குது. 8903 17 8902 என்னோடய மொபைல் நம்பர்.